friends, today's special Kuey Teow Goreng. So, ito nandiyo naman chili poli odichu saapdaka super arukkoum. Adho eppi saamikithin paakkalama. Vanga video kule pola. Thevyana purukku, oru packet Kuey Teow eduthinga. Adho nalla pipe thanila nalla wash pannittu, oru vadi thattila indhamari pottu vechirunga. Adutthathu, Taugeh, adhu oru handful nariya eduthukku thanila pottu vechirunga. Kochai keerai. அது நீல நீளமாக 2 இன்ச்சுக்கு கட் பண்ணிக்கங்க. ஊடா தேவையான அளவு. அரைச்சி மிளகா சில்லி பேஸ்ட் எடுத்துச்சிங்க. நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது நம்ம அரைச்ச பொருட்கள், அதாவது நம்ம பூண்டும் வெங்காயத்தையும் போட்டு நல்லா பிளாண்ட் பண்ணியிருக்கோம். இதோடு சேர்த்து நீங்கள் காஞ்ச ஊடா இல்லை காஞ்ச நெத்திலி ட்ரை நெத்திலி போட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். முட்டை 2, ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், ஃபிஷ் கேக். இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். ஒரு சின்ன சட்டி எடுத்துகிட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான பிற்பாடு நம்ம அரைச்சி வச்சிருந்த சாந்த இதில் ஊற்றுவோம். அதாவது வெங்காயமும் பூண்டும் அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிடுவோம். ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி போட்டுக்கலாம், அதாவது சில்லி பேஸ்ட். அது போட்டு நல்லா கிண்டுவோம். ஸோ சில்லி பேஸ்ட் வந்து அடி பிடிக்காமல் இருக்குது, அடிக்கடிக்கு கிண்டணும். அதுவும் இல்லாமல் சில்லி பேஸ்ட்லேருந்து எண்ணெய் வெளியே வர வரைக்கும் நம்ம வேறு பொருட்கள் எதுவும் போடக்கூடாது. ஸோ அது மாதிரி குக் ஆகணும். இப்போ சில்லி பேஸ்ட் வந்து நல்லா குக் ஆகுது. ஸோ நல்லா நேரம் வரண பிற்பாடு நம்ம மற்ற பொருட்கள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஃபிஷ் கேக், அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், ஆயிஸ்டர் சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன், ஃபிஷ் சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன், டார்க் சோயா சாஸ் 2 டேபிள் ஸ்பூன். ஆனால் நான் மீன் மேலே ஊற்றினா தான் எனக்கு வந்து திருப்தியாக இருக்கனால நான் அப்புறமா ஊற்றிக்கிறேன். ஸோ பிகாஸ் அப்போ தான் வந்து அந்த கலர் நான் நல்லா தெரியும். ஒயிட் பேப்பர் தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் லேசாக ஊற்றிக்குவோம். ஸோ இது வந்து கொஞ்ச நாள் கொதிக்கிட்டோம் சாந்து. சிக்கன் ஸ்டாக் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா நெட்டில் எதுவும் நான் பாய்க்கல, அதனால் சிக்கன் ஸ்டாக் யூஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம Kuey Teow போட்டுக்கலாம். Kuey Teow ஏற்கனவே நான் தண்ணியில் வாஷ் பண்ணி வடித்தட்டில் வடிகட்டிட்டேன். ஸோ அதை இப்போ நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஸோ அந்த சாந்தெல்லாம் வந்து Kuey Teow-ல கோட் பண்ணணும். ஸோ அந்தளவுக்கு நம்ம பிரட்டணும். இப்போ நம்ம டார்க் சோயா சாஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பரட்டுறப்பே தெரியும் அந்த டார்க் சோயா சாஸ் எவ்வளோ வேறு அந்த உனக்கு போதுமான கலர். சில பேர் வந்து ரொம்ப டார்க்காக எடுப்பாங்க, சில பேர் ரொம்ப பட்டம் பட்டதமாக எடுப்பாங்க, கலர்ஸ் எடுப்பாங்க, ரொம்ப டார்க்காக எடுக்க பிடிக்காது. ஸோ அதனால தான் வந்து இந்த நூடுல்ஸ் மேலே ஊற்றுறது எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். ஸோ உங்களோட விஷ், நீங்கள் எவ்வளோ ஊற்றுறேன்னா கூட ஊற்றுலாம். ஆனால் கணக்குக்கு 2 டேபிள் ஸ்பூன். ஸோ எந்த மாதிரி பதம் வேணுமோ அதை பார்த்து நீங்கள் டார்க் சோயா சாஸ் ஊற்றிக்கங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். அழகான கலர் வந்துடுச்சு. இப்போ Taugeh ஒரு ஹேண்ட்ஃபுல் எடுத்து போட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணி விடலாம். எல்லாத்தையும் நல்லா ஸ்டர் ஃப்ரை பண்ணுவோம். இப்போ நடுவில் வந்து மீனை விலக்கி விட்டு நம்ம முட்டை ஊற்றிக்கலாம். நான் 2 முட்டை எடுத்து வச்சுருந்தேன், அது வந்து சென்டரில் ஊற்றுறேன். தேவைப்பட்டால் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ முட்டையை கொஞ்சம் வேக விடுவோம். ஸோ நூடுல்ஸ் போட்டு நம்ம அதை கவர் பண்ணிடுவோம். கவர் போட்டு கொஞ்ச நேரம் வேக விடணும். முட்டை வெந்த பிற்பாடு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிக்குவோம். ஸோ அது வரைக்கும் முட்டை வேகிறதுக்கு கொஞ்சம் அகற்றி விடணும் நூடுல்ஸை.
கடைசியாக நம்ம கொச்சைக்கீரை ஆட் பண்ணி நல்லா கிண்டி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கொச்சைக்கீரை வந்து சட்டுன்னு வந்துடும். அவ்வளோதான், நம்மளுடைய கொய்தே கோரை வீட் சில்லி பாடி இஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளெஸ். யூ லவ் யூ ஆல். டேக் கேர். பை பை. சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. ஓகே பாய்.